के झुंड बाज झंड की घड़ी के तुम हार हो मान मान शान यार जान भाव दान आज धनुष के बाण पे उदार हो
பெரும்பான்மையாக வாழும் மேய்தை மக்களுக்கும் கொக்கி பழமுடியின மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட சில மத இலக்கணவரத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகள் உங்கள் கண்முன்னே. காட்சி ஒன்று, பழங்குடியின மாணவர் சங்கம் நடத்தும் அமைதி போராட்டம். போராடும் 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 போராடும்
எங்கு பார்த்தாலும் பற்று எறியும் ஆலயங்களும் கோவில்களும் வீடுகளும் வாகனங்களும். இது பொருளாதாரத்தின் வீழ்ச்சி மட்டுமல்ல, இது மனிதனின் சமூகத்திற்கே வந்து இழிவு. பெண்களின் அவலநிலை, அன்று மகாபாரதத்தில் திரௌபதியின் தொழில் உரித்தான் துரியோதனன், இன்றும் அதை போன்ற துரியோதனங்கள் நம் மத்தியில் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்போது கிடைக்கும் இந்த சுதந்திரம் பெண்களுக்கு? ராணுவ வீரனின் கதறல்கள், நாட்டை காக்கும் வீரனுக்கு தன் வீட்டை காக்க ஆளில்லையே என்று சொல்லி கதறும் வீரனின் அழுகுரல் என் உள்ளத்தில் பரிபதைக்க செய்கிறது. என்று கிடைக்கும் இந்த சுதந்திரம்? மாண்புமிகு பிரதமர் வருகை, ஒரு இன தலைவர்களையும் இரு இன தலைவர்களையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இதோ உங்கள் கண்முன் அந்த காட்சி. அமைதி பேச்சுவார்த்தையானது வெற்றிகரமாக முடியவிருக்கிறது என்று நினைக்கிறேன். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு சமூகத்தில் பெண்களின் கல்வி நிலையை வைத்துதான் ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை நிர்ணயிக்க முடியும் என்று புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போலவும், பெண்களின் கையில் இருந்து கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுத்தால் போதும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது போலவும், பெண்களின் சுதந்திரம் என்று கொடுக்கப்படுகிறதோ, ஆணாதிக்கமும் பெண்ணடிமைத்தனமும் என்று தடுக்கப்படுகிறதோ, அங்குதான் கிடைக்கும் உண்மையான சுதந்திரம். இதை பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் உங்கள் கண்முன்னே. வந்தே மாதரம், எளிய மக்களுக்கும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான வன்முறைகளை தடுத்து நிறுத்துவோம். அது நம் குழந்தைகளின் கல்வியின் மூலமாகத்தான் நடைபெறும். எனவே நன்றாக படியுங்கள் அன்பு குழந்தைகளே, கல்வியை தவிர வேற ஒன்று சொத்து கிடையாது. எங்கிருந்தோ வந்தவன் இந்தியாவை ஆள்வதா? இங்கு வாழும் இந்தியர் இன்னலுடன் வாழ்வதா? எங்கிருந்தோ வந்தவன் இந்தியாவை ஆள்வதா? இங்கு வாழும் இந்தியர் இன்னலுடன் வாழ்வதா? நமது மண்ணை பரங்கியன் கால்பதிக்கு விடுவதா? மானம் இழந்த அவனுக்கு மண்டியிட்டு நிற்பதா? இந்திய தாய் அடிமை தலை என்றும் ஏற்பதா? இங்கிருப்போர் அடிமை என ஏற்று வாழ்வதா? இந்திய தாய் அடிமை தலை என்றும் ஏற்பதா? இங்கிருப்போர் அடிமை என ஏற்று வாழ்வதா? வந்த அணி நாளை கேட்டு அடங்கி நடப்பதா? வாழ்வதிலும் வீழ்வதுமே நிறுத்து நிற்பதா? பாரத தாய் நிலை கண்டு பதச்சம் கொண்டார், பரங்கியனை ஓட்டிடவே உறுதி கொண்டார். பாரத தாய் நிலை கண்டு பதச்சம் கொண்டார், பரங்கியனை ஓட்டிடவே உறுதி கொண்டார். இந்திய தாய் தலைமகனாம் காந்தியும் வந்தார், இரு மொத்த கொள்கையோடு இணைந்தார் நம்போர். சிங்க மொத்த காளையர்கள் ஒன்று சேர்ந்தார், ஸ்ரீ தெழுந்த நம்மை கண்டு சிதறலானார். சிங்க மொத்த காளையர்கள் ஒன்று சேர்ந்தார், ஸ்ரீ தெழுந்த நம்மை கண்டு சிதறலானார். ஆங்கிலேய நாடு ஓட்ட அள்ளி தந்தார் பலர், இப்பொருள் அறிவியோர்கள் உள்ளவற்றில் கிள்ளி தந்தார் சிலர். வேலூரின் விடுதலைக்கு வித்திட்டார்கள், தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் உயிர் கொடுத்தார். வேலூரின் விடுதலைக்கு வித்திட்டார்கள், தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் உயிர் கொடுத்தார். ஊமைத்துறை, மருதுபாண்டி, வேலுநாச்சியார் மற்றும் கூலித்தேவன் வேலு தம்பி வீரனும் இருந்தார். வெள்ளையரை எதிர்த்து நல்ல வீர மரணம் கொண்டார். தேசத்தின் விடுதலைக்கு பாடுபட்டார் நம் பாரதி. பரங்கியர்கள் நேர்ந்திடவே பகர்ந்தார் நம் சிவா. தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டார் நம் பாரதி. பரங்கியர்கள் நேர்ந்திடவே பகர்ந்தார் நம் சிவா. சிங்க குகை சென்றார் சத்தியமூர்த்தி. தேசத்தின் தேச கொடிக்காக உயிர் கொடுத்தார் திருப்பூர் குமரன். ஆஸ்துரை சுட்டுக் கொண்டு
Thank you.
கொண்டாரோ, மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறந்தாரோ, சக்தி இருந்தால்தான் சைக்கிளம் உண்டாரோ, சத்தம் கையில் கொண்டு சுதந்திரத்தை காத்தாலே வகுக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வழக்கம்.
மிக நன்றி ஐயா. Thank you.